ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா மே ஃபைவ் செவன் தேர்ட்டி தேர்ட்டிஎமுக்கு ஸோ சபைமஹன் சிங் ஸ்டேடியம் ராஜஸ்தானில் தான் நடக்குது ஸோ ராஜஸ்தானுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கிரவுண்டு சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ஜெயஸ்வாலுமே இந்த கிரவுண்டில் ஆன எல்லா மேட்சஸுமே நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அஸ்வின் நெக்ஸ்ட்டு ஆடம் ஜாம்பா இவங்க எல்லாருமே கீ பிளேயர்ஸாக இந்த கிரவுண்டில் இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரெண்ட் போல் உள்ளே வந்து இன்னைக்கு ஆடினார் இந்த மேட்ச்சில்னா இனிஷியலாக ரிதிமான்சா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம் சுக்மென்ட் கில்லுமே கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் ரெண்டு மேட்ச் அவர் வந்து ஆடிருக்காரு பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு பேஸில் போடக்கூடிய வேரியேஷன் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு கண்டிப்பாக அவரும் ஃப்ளாப் ஆகிறார் குஜராத்தும் தொடர்ந்து வந்து ஒரு சில வந்து தோற்றுருக்காங்க லாஸ்ட் இயர் மாதிரி டாமினேட் பண்ணி அவங்களால ஆட முடியல சேம் ராஜஸ்தானும் இந்த சீசனில் கேகேஆர் டிசியை தவிர்த்து மீதி எல்லா டீமுமே குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றனால ஒவ்வொரு மேட்ச்சுமே எந்த டீமாக இருந்தாலும் ஜெயிக்கணுன்னு தான் பார்ப்பாங்க ஆறாரை ஆற பொறுத்தவரைய சிஎஸ்கேக்கு எதிராக ரெண்டு மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க சேப்பாக்கிலையும் ஒரு மேட்ச் ஜெயித்தாங்க சிங் ஸ்டேடியலுமே வந்து அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் அனலைஸ் வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் நான் இங்கேயே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அட் டூ கே ஃபேண்டஸின்னு செர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அப்படி அப்படின்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை மூலியமாக ஜாயின் பண்ணிக்கங்க ஃபேக்கான சேனல்ஸ் நிறையா இருக்கும் அதனால் ஒரிஜினல் சேனல் எதுன்றதை செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள் நான் ஷோ பண்ணலை ஒவ்வொரு வீடியோவில் ஷோ பண்ணுறதுனால இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணும் விருப்பப்படுறவங்க கரெக்டான சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்டுருக்கோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐபிஎலுக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்மால் லீக்குன்னு நான் இப்போ வரையும் எதுவுமே வந்து கொடுக்கல பட் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆரம்பிச்சுட்டா நாம் வந்து கொடுப்போம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய ஐபிஎல் மேட்சஸ்க்கு நான் டேரக்ட் டீம் ஸ்மால் லீக் டீம் கொடுக்கலான் தான் இருக்கேன் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டீம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓன் டீம்ஸ் மேக் பண்ணுறவங்க ஓன் டீம் மேக் பண்ணுங்கள் நான் எப்பயும் சொல்கிறது வின்னர்லாஸ் ஓன் டீம் மேக் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எல்லா ஆப்ஸ்லுமே தமிழ்நாட்டுக்காரங்களும் ஜெயிக்கிறாங்க உங்களாலும் ஜெயிக்க முடியும் ஓனாக வந்து நல்ல ஸ்டாட்ஸ் அனலைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு க்ரியேட் பண்ணுங்கள் இப்போது பிளேயிங் லோன் வந்து பார்த்துக்கலாம் குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லவுனில் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அண்டர் ரேட்டட் பிளேயர் ரித்திமான்சான்னு பட் எனக்கு தெரிஞ்ச வரைய ரித்திமான்சா ஒரு ஃப்ளாப்பியான பிளேயர் தான் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பால் டாட் பால் ஆடிட்டாலே அடுத்து ஒரு அஞ்சு பாலுக்குள்ளே அவர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து மிக மிக அதிகம் ப்ளஸ் இங்கேயுமே உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங்கில் அவர் தாக்கு பிடிக்கிறது வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது ப்ளஸ் சந்தீப் சர்மாவோட ஸ்விங்குலேயுமே மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரோஹித் சர்மா எவ்வளவோ பெரிய பிளேயர் அவருவே விராட் கோலி எவ்வளோ பெரிய பிளேயர் அவங்களே சந்தீப் சர்மா ட்ரெண்ட் போல் மாதிரி பவுலர்ஸ் போடுறப்போ அவுட் ஆயிருக்காங்க ஸோ ரிதிமான்சா வந்து அவ்வளோ பெரிய ப்ளேயரே கிடையாது ஸோ ஃப்ளூக்கில் ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் வந்து ஸ்கோர் பண்ணால் பார்த்துருக்கோம் அந்த ஸ்லோ பிச்சு ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிச்சில் கொஞ்சம் தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிளை தாண்டி தாண்டி ஃபோரு சிக்ஸுன்னு போகிறப்போ அதில் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தார் ஒரு டஃபஸ்ட்டு மேட்ச் இப்போது ராஜஸ்தான் வந்து இரநூறுக்கு மேலே அடிச்சுட்டு சேஸ் பண்ணப்போ வரப்போலாம் வந்து ரித்திமான்சா பத்து ரன்னுக்குள்ளே அவுட் ஆகுது வாய்ப்புகள் அதிகம் ஸோ ட்ராப் பண்ணிட்டு போகிறதான் பெட்டர் சுக்மன் கில் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிக் பண்ணலாம் ஆவரேஜுமே ஒரு இருபத்தஞ்சி ப்ளஸன் ஆவரேஜ் இருக்குது ஆறாருக்கு எதிராக பெரிய அளவில் இந்த கிரவுண்டில் வந்து சுக்மென் கில் ஆடினது இல்லை பட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டேரெக்டாகவே நான் சொல்லிடுறேன் எஸ்எஸ்வி ஜேஸ்வாலும் சரி பட்லரும் சரி சேசிங்கில் பெரிய ஆவரேஜ்னு சொல்ல முடியாது பட்லர் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஃப்ளாப்பாக தான் வந்து ஆடிட்டுருக்காரு அதுவும் சேசிங் வரப்போ மோஸ்ட் ஆஃப் த மேச்சஸ் வந்து பட்லர் ஃப்ளாப் இருக்காரு ஸோ சேசிங் வந்தால் பட்லரை கேப்டனைஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க ஏன்னா யூனிவர்சல் டீம் கேப்டன்ஸ் கேப்டன் போடுறப்போ பட்லர் தான் மோஸ்ட்டாக போடுவோம் ஸோ அதனால் அவரை கேப்டனைஷ்கூன்னு கொடுக்காம ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க ஜேஸ்வாலா ஃபஸ்ட் பேட் பண்றப்ப நான் கொடுத்து பாருங்க நல்ல ஒரு ரிதம்ல இருக்காரு இந்த கிரவுண்டிலுமே ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு எழுபத்தி ஏழு கூட ஸ்கோர் பண்ணார் டீசன்ட்டாகவும் நல்லா டச்சில் இருக்காரு இந்த சைடு முகமது சமியா ஓரளவுக்கு ஆடிட்டார்னா நெக்ஸ்ட்டு டீசென்டாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஜோஸ்வால் ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் ஒரு சில மேட்சஸில் ஜோசோ அழட்டி விக்கெட் எடுக்கிறாரு ஒரு சில மேட்ச்சு விக்கெட் எடுக்கல சப்போஸ் ஜிடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக மோகித் சர்மாவை பிக் பண்ணிக்கோங்க இந்த கிரௌண்டில் டெத்தில் போடுற பவுலர்ஸ் நிறையா விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இந்த கிரௌண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு உதாரணத்துக்கு மார்கா ஸ்டாய்னிஸ் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கிரௌண்டில் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்லோவாக போடக்கூடிய ஒரு பவுலர் தான் மோகித் சர்மா ஸோ ஃபஸ்ட்டாக செகண்ட் முடிஞ்ச அளவுக்கு மோகித் சர்மாவை ரிஸ்க் எடுத்து பிக் பண்ணுங்கள் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம் மாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரஷீத் கான் நூறு அகமது ரெண்டு பேரும் முக்கியமான ஒரு பிளேயர் இங்கே செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரவிச்சந்திர அஸ்வின் ஜடே ஜாம்பா ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பவுலர்ஸாக இருப்பாங்க செகல் அவுட் ஆஃப் ஃபார்ம் விக்கெட்ன்றது எடுக்க மாற்றாரு கிராண்ட் லீக்ஸில் வேணால் ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் ஜாம்பா வந்துட்டு அவர் ஃபோர் ஓவர்ஸும் செகல் டூ ஓவர்ஸும் போல் பண்ணுறதுக்கு சான்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கீயாக இருப்பாங்க அதில் நீங்கள் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நூறு அகமதுக்கு ஜிஎல்ல கேப்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஆடம் ஜாம் அவை கேப்டன் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொடுத்து ட்ரை பண்ணலாம் பட் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்பையும் முடிஞ்சளவுக்கு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ணுறப்போ ரிஸ்க் எடுக்கிறவங்க ரசிகானோ நூறு அகமது யாராவது வந்து கட் பண்ணிக்கோங்க மாதிரி இந்த சைடில் ஆடம் ஜாம்பா அஸ்வினை கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க பட் இதே இந்த நாலு பிளேயர்ஸை அவங்க செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கங்க சேம் டேவிட் மில்லர் டேவிட் மில்லரோட ஆவரேஜ் சேசிங்கில் தான் ரொம்ப ரொம்ப ஹை லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் எல்லா மேட்சும் அவர் ஃப்ளாப் ஆக மாட்டார் அவருக்குமே ஆடம் ஜாப்பாக்கு எதிராக பேட்டில் இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து டேவிட் மில்லர் தடு மாறி இருக்காரு அந்த ப அந்தபடி நம்ம பார்த்தோம்னா பேட்டில்ஸ் படி ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆவரேஜ் படியும் ஆறு ஆறுக்கு எதிரான ஹையஸ்ட் ஆவரேஜ் பார்த்தோம்னா டேவிட் மில்லர் தான் வச்சிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ரனுக்கு மேலே ஆவரேஜ் இருக்குது டேவிட் மில்லருக்கு லாஸ்ட் மேட்சும் ஃப்ளாப் ஆனதுனால ஒரு பெரிய பிளேயர் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஸ் கேப்டனா நம்ம டேவிட் மில்லருக்கு ட்ரை பண்ணலாம் ஹர்திக் பாண்டியா டபுள் ஆப்ஷன் நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை எப்படினாலும் ஒரு முப்பது பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எடுத்துருவார் ப்ளஸ் ஸ்கேச்சஸ் எங்கெங்கே வருதோ அங்கே எல்லாமே ஹர்திக் பாண்டியாவில் நிற்கிறார் ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா ஒரு சேஃபஸ்ட்டு பிக் விஜய் சங்கர் ஒரு சில மேட்சஸ்லாம் நல்லா ஆடுறாரு ஒரு சில மேட்சஸில் ஃப்ளாப் ஆடுறாரு ஸோ மாறி மாறி தான் வந்து போயிட்டுருக்கு கெஸ் பண்ண முடியாத ஒரு பிளேயராகவும் இருக்கார் மேபி சாய் சுதர்சன் வந்தால் நல்லாயிருக்கும் அபினவ் மனோகர் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ரன் ஆடலாம் அதுக்கு மேலே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ராகுல் டிபாட்டியாவுக்கு பேட்டிங்கே கிடைக்காது கிடச்சாலும் ஒரு ஏழு பால் எட்டு பால் தான் கிடைக்கும் முகமது சமி சரியான ஃபார்மில் இருக்கார் லாஸ்ட் மேட்ச்சுமே விக்கெட் எடுத்திருந்தார் முகமது சமிக்கு எதிராக ஜேஸ்வால் ப்ளஸ் ஜோ ஜாஸ் பட்லர் ரெண்டு பேருமே வந்து தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி செகண்ட் போல் பண்ணால் கூட முகமது சமியை கட் பண்ணிட்டு போங்க ஃபர்ஸ்ட்டு போல் பண்ணால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க டெத்தில் கூட ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இனிஷியலாக ஒரு ரெண்டு விக்கெட் கிடச்சிருச்சுன்னா தொடர்ச்சியாக வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் முகமது ஷமி ஸோ நல்ல ரிதமில் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு மாற்றி மாற்றி வந்து கேப்னீஸ் கொடுக்கலாம் டெத் பவுலிங்னா எல்லாத்துக்கு தெரிஞ்சு தான் மோஹித் சர்மா தான் டெத்தில் பவுல் பண்ணுவார் ஒரே ஒரு ஓவர் மேபி முகமது ஷமி பவுல் பண்ணலாம் ரஷீத் கானும் டெத்தில் கொடுக்குறாங்க அதை இந்த சைடில் டெத்தில் பவுல் பண்ணுறது அதிகமான வாய்ப்புகள் பார்த்தோம்னா சந்தீப் சர்மா தான் டெத்தில் பவுல் பண்ணுவார் கம்பெய் பண்ணி ஆடம் ஜாம்பா டெத்தில் பவுல் பண்ணலாம் ஏன்னா ஹோல்டர் ஆட வச்சாங்கனாலும் எனக்கு தெரிஞ்ச வெரிய வேஸ்ட்டு சுத்தமாக ஒரு ஃபார்ம்லேயே இல்லை ஆனால் ரன் போல் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் இனிஷியலாக பவுல் பண்ணாலும் டெத்தில் ஆடம் ஜாப்பாவும் சந்தீப் சர்மாவும் பவுல் பண்ணலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக டபுள் ஆப்ஷன் கேப்டன்ஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா நெக்ஸ்ட் அஸ்வினை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னா மேலே ஹெட்மேயர் வந்து ஃப்ளாப் ஆறாரு தொடர்ச்சியாக அதே ஏதோ படிக்கலும் ஃப்ளாப்பு சஞ்சீவ் சாம்சர் ஃப்ளாப் பட்லர் ஃப்ளாப் அஸ்வின் வரைய பேட்டிங் வருது அஸ்வின் பேட்டிங் வந்தால் ஒரு பத்து ரன் பதினஞ்சு ரன் ஆடலாம் ப்ளஸ் ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த சைடுமே டைட் பவுலிங் போடலாம் பட் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பார் ஹர்திக் பாண்டியாவும் ஒரு சேஃப் ஆப்ஷனாகவும் ப்யூர் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்ன்றதுனால ஒரு ஜேஸ்வால் நெக்ஸ்ட்டு சுக்மன் கில்லு இந்த மாதிரி பேட்டர்ஸ் கூட நீங்கள் கேப்டினைஸுக்கு கொடுக்கலாம் சஞ்சீவ் சாம்சன்மே பொறுப்போட ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் சஞ்சீவ் சாம்சன் என்ன பிரச்சனைனா லாஸ்ட் டைம் ரஷீத் கானை வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணார் அதே மாதிரி இந்த டைமும் ஹிட் பண்ணலாம்னு நினப்பார் மேபி அவுட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம் நூறு அகமதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பின்னருன்றதுனால ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க கிராண்ட்லி கேப்டன் யூஸ் கேப்டனா டேவிட் மில்லரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நூறு அகமாவது ட்ரை பண்ணலாம் ரஷீத் கானும் ஒரு ஆப்ஷன் தான் செகண்ட் பால் பண்ணுறப்போ அதே இந்த சைடில் பார்த்தோம்னா ஆடம் ஜாம்பா நெக்ஸ்ட்டு ஜேஸ்வால் பட்லர் சந்தீப் சர்மா ஃபஸ்ட் பால் பண்ணால் இவங்களுக்குள்ளே வந்து நம்ம கேப்டன் யூஸ் க ட்ரை பண்ணலாம் டாப் ஆர்டரில் நம்ம கெஸ்ட் பண்ணுற மாதிரி சேசிங்கில் ஜெயஸ்வாலோ பட்லரோ அவுட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவுட் ஆகணும்னு தோணுச்சு நீங்கள் டீம் செட் பண்ணுறீங்க ஒரு சில டீம்ஸை மாற்றி எடுக்கிறப்போ படிக்கல் ஹெட்மயரை ட்ரை பண்ணுங்கள் அதில் ஹெட்மயரும் இம்பார்ட்டண்டாக எடுத்துக்கோங்க நான் ஹெட்மேயர் இப்போது ஃபார்ம் டவுன் இருக்காரு பட் ஆரம்பமாக இந்த சீசனில் எல்லா மேட்சுமே முப்பத்தஞ்சுன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணார் தொடர்ச்சியாக ஜெயஸ்வால் நல்லா ஆடி இருக்கிறதுனால இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவருக்கு பதிலாக ஹெட்மேயர் எடுத்துக்கோங்க ஈஸியாக நீங்கள் வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லீக் ரொட்டேஷனில் ஒரு டாப் ஆர்டர் பேட்டரை கட் பண்ணுறப்போ மிடில் ஆர்டரில் பேட்டர்ஸை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க எடுத்து உங்கள் டீம்ஸை மேக் மேக் பண்ணிக்கங்க இந்த விக்கெட்டை பொறுத்த ஒரு நூற்றி இருபது ப்ளஸ் எதிர்பார்க்கலாம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு ஓவரால் விக்கெட் வந்து மீடியம் பேஸு சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட் தான் பட் செகண்ட் பால் பண்ணுறப்ப ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு ஹெட் டு குஜராத் டைட்டன்ஸ் தான் மூணு முறை ஜெயிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்காங்க ஓவரால் நாற்பத்தொம்பது மேட்ச் நடந்திருக்கு சேஸ் பண்ண டீம் தான் அம்ப முப்பத்திரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பதினேழு மேட் மச்சுமே ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் ஆவரேஜாக நூற்றி ரன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த விக்கெட்டில் ஸோ நீங்கள் இன்னும் விசாரணை ஒன்று ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சைனா போனஸ் ப்ளஸ் லீடர் போர்டு எல்லாமே இருக்குது ஆப் ஸ்டோர்லேயுமே ஃபோன் ஆப் ஸ்டோர்லேயுமே உங்களுக்கு ஆப்ன்றது அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பேட் பால் ஒன்று ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்மால் ஈஸியாக வந்து வின் பண்ணலாம் டூ கே டக்குன்ற ரஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் போனஸ் உங்களுக்கு கிடைக்கிது லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ யாராவது விருப்பப்பட்டிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேட்டல்ஸ் வந்து பார்த்துலாம் ஜெய்ஸ்வால் ஸோ ஜெயஸ்வால் விசிஸ் தயால் யாஸ் தயால் தான் டூ டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க மேபி ஜோஸ்வால் லிட்டில் போல் போனால் ஜெயஸ்வால் அவுட் ஆவாரா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க லெஃப்ட் ஆம் சீமர் விசிஸ் ஜேஸ்வால் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடுவார் தான் தெரியுது மேபி போமது சமியை ஓரளவுக்கு வந்தால் ஒரு ஆடிட்டார்னா நல்ல ஸ்கோர் போகலாம் பட்லர் விசிஸ் லிட்டில் ஒரு முறையும் ரசித் கான் ஒரு முறையும் விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க பட் பட்லரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் சேசிங் வரப்போ ட்ரா பண்ணிட்டு கூட போங்க சேசிங் வரப்போ கேப்டன் ஷ்க்கு கொடுக்க வேண்டாம் சிவா மாவி நான்கு முறை சஞ்சி சாம்சனையும் ஹர்திக் பாண்டியா ரெண்டு டைம் அவுட் ஆயிருக்காரு ஸோ சஞ்சீ சாம்சனுக்கு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருக்கும் படிக்கல் ரெண்டு முறை தொடர்ச்சியாக ரஷீத் கான்ட்ட வந்து விக்கெட்டை கொடுத்துருக்காரு அதேமாதிரி ஹெட்மயர் முகமது சமி ஃபோர் டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு ரசீத்கானும் ஃபோர் டைம்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு ரன்ஸ் அடித்தாலுமே அவரனால் இந்த பே பவுலர்ஸுக்கு தாக்கப்பிடிச்சு ஃபுல்லாக வந்து ஆட முடியலை ஜேசன் ஹோல்டர் கான் ரெண்டு முறை விக்கெட் எடுத்திருக்கார் ரிதிமான் சாவா அஸ்வின் ரெண்டு முறை விக்கெட்டும் சைனி ஒரு முறையும் இனிஷியலாகவே ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நெக்ஸ்ட் விஜய் சங்கர் ஸோ ஒரு முறை குல்தீப் சர் ட்ரெண்ட் போல்ட் ஒரு முறையும் ஹர்திக் பாண்டியாவை ஹோல்டர் த்ரீ டைம்ஸும் ஆடம் ஜாம்பா ஸோ ஜாம்பா ரொம்ப ரொம்ப கீ டேவிட் மில்லரையும் ஆடம் ஜாம்பா டூ டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு அபினவன் அவரையும் ஆடம் ஜாம்பா ஒரு முறை விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு ஸோ அதனால் ஆடம் ஜாம்பா இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஆடுவார் எனக்கு தெரிஞ்சவரையும் ஜேசன் ஹோல்டர் பென்ச்சில் வச்சுட்டு ஆடம் ஜம்பாவை எடுத்துகிட்டு வருவாங்க இப்போதிக்கி டீமுன்றதை பார்ப்போம் நான் இனிஷியல் சொன்ன மாதிரி உங்கள் ரெண்டு பேர் கேப்டன் கொண்டு கொடுத்துருக்கேன் ஜேசாலுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹெட்மேர் எடுத்துக்கோங்க ஸோ டேவிட் மில்லர் சுக்மன் கில்லு பட்லர் தான் எடுத்திருக்கேன் மேபி ஜேசிங் வந்த இடத்துல மாற்றி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ட்ரெண்ட் போல்ட்டு ஆடம் ஜாம்பா ரஷீத் கான் முகமது சபி நூராக அகமது ஃபர்ஸ்ட்டு போல் பண்ணால் டெத்தில் பால் பண்ணுவாங்க நீங்கள் நூறுவது கட் பண்ணிட்டு மோஹித் சர்மாவை கூட எடுத்துக்கங்க முகமது சமியை ட்ரா பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல நூறு அமது எடுத்து மோஹித் சர்மாவையும் எடுத்துக்கோங்க ஸோ ட்ரெண்ட் பாலை கட் பண்ணாலும் கட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஜிடி பவுலர்ஸ் எடுக்கனாலும் எடுங்க எந்த ஒரு மேட்சுமே ஒன் சைடு போகிறது இல்லை நூற்றி இருபது ரன் ஸ்கோர் பண்ணால் கூட அதை அடிக்க முடியாமல் லூஸ் பண்ணுறாங்க ஒன் சைடு டீம்ன்றதே இந்த ஐபிஎலாக மேக் பண்ணவும் முடியல அது செட்டும் ஆக மாட்டேங்குது குபிரா ஷாப்பு ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் ஒரு பிளேயரை எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே கிடையாது டீமும் செலக்ட் பண்ண தேவையில்லை ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் ஓவரால் பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா சுக்மன் கில்லு ஜெயஸ்வால் ஸோ இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு பெட்டர் கேப்டனைஸ் கேப்டனாக இருப்பாங்க பட்லர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு கேப்டனைஸ் கேப்டன் ரிஸ்கியான கிராண்ட் லீக் ரிஸ்கியான கிராண்ட் லீக்ஸில் டேவிட் மில்லர் ஹெட்மயர் ஆடம் ஜாம்பா நூர் அகமது இவங்கள மாதிரி பிளேயர்ஸ்க்கு கேப்டனைஸ்கிப்னா கொடுங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் மோஹித் சர்மாக்கு டெத்தில் போடுறதுனால ஒரு கேப்டனைஸ்கிப்னா கொடுத்து ட்ரை பண்ணலாம் பேட்டர்ஸ்ன்னு பார்த்தா குறைவாக தான் இருக்குது ஓரளவுக்கு நல்லா ரெண்டு போகவும் ஈக்குவலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த சைடு ஒரு ஆறு ஏழு விக்கெட் போனால் அந்த சைடு ஆறு ஏழு விக்கெட் போகும் அதுக்கப்புறம் மேட்ச் முடியிருக்கான சான்ஸ் தான் அதிகம் வீடியோ கொடுத்து தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுநாள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலாகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஹையஸ்ட் ஆவரேஜ் பார்த்தோம்னா டேவிட் மில்லர் விசிஸ் ஆர்ஆர் ஹையஸ்ட் ஆவரேஜ் இருக்குது அதேமாதிரி ஜார்ஸ் பட்லர் ஜி ஜிடியுமே நல்ல ஆவரேஜுன்றது இருக்குது ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் வெனிய ஆவரேஜுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ஜார்ஸ் பட்லருக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள்